திருத்தம் என்ற தலைப்பில் சிறிது நேரம் நாம் சிந்திப்போம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. மனிதன் பிறப்பு ஒரு பெரிய நோக்கமுடையது. அவனுடைய அறிவு முழுமை பெற்று இயற்கையை உணர்ந்து அந்த முழுமையோடு தானும் ஒன்றி முழுமையாக வாழ்வதே திருத்தமான வாழ்வின் நோக்கமாக இருக்கும். முதலில் திருத்தம் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? நம்மிடத்தில்தான் தொடங்க வேண்டும். அதன் பின்தான் நாம் வாழும் வீடு, அலுவலகம், பொது இடங்கள், ஊர், உலகம் என விரிவடைய வேண்டும். நம் வீட்டை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் எண்ணத்தில் நம் அருகில் உள்ள தெருவுகளையும் மற்றவர் வீட்டு காமோடிலும் குப்பை கூளமாக நாம் மாற்றக்கூடாது. இந்த மனநிலையை நாம் முதலில் ஆரம்பிக்க வேண்டும். வீடு எல்லாத்துக்குமே வீட்டிலேருந்து தான் நமக்கு எல்லா பயிற்சியும் அனுபவங்களும் நமக்கு ஆரம்ப இடமே வீடு தான். அதே போல குழந்தைகளுக்கும் சிறு வயதிலேயே இந்த பழக்கத்தை திருத்துவதை விட திருத்தமாக செய்து பழக வேண்டும் என்ற பயிற்சியை நாம் தொடர்ந்து கொடுக்கணும். அதாவது எதிலும் பர்ஃபெக்ஷன் தேவை என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா ஐந்தில் விளையாதது 50 விளையாது. அந்த உடனே கேட்ச் பண்ணி அவங்க செய்வாங்க, என்ன செய்யறோமோ அதை அப்படியே செய்வாங்க. இதற்கு நாம் அதாவது ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வர்றாங்க, வந்த உடனே ஷூ ஒரு பக்கம், செப்பல் ஒரு பக்கம், ட்ரெஸ் ஒரு பக்கம், பேக் ஒரு பக்கம் வீசுறாங்கன்னு தாய்மார்க டென்ஷன் ஆகிறோம். இதுக்கு யார் காரணம்? ஆரம்பத்திலேருந்து நம்ம கொடுக்குற ட்ரைனிங் தான் இருக்கும். செய்யலைன்னா கூட திரும்ப 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 அவங்கள செய்ய வச்சு கண்டிப்போட சொல்லாம கனிவோட சொல்லும்போது ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளைங்க செய்ய ஆரம்பிக்கும். இதுக்கு நம்ம ஒரு உதாரணம்னு சொல்லணும்னு பார்த்தா, சுவாமிஜி அவர்கள் ஒரு முறை ஆடிட்டோரிய ஹாலில் சிந்தனை கொடுக்க வர்றாங்க. எல்லாரும் ஆர்வமாக சிந்தனை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சுவாமிஜி இருக்கும் பொழுது. ஏன்னா சுவாமிஜியை பார்க்கறதுக்கு புது அன்பர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கா, எல்லாருக்குமே போயிடும். அப்படி ஆர்வமாக எல்லாம் அமர்ந்து அப்படியே எக்ஸைட்டிங்காக எட்டி 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 பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் சுவாமிஜி அவர்கள் கொஞ்சம் தாமதமாக வர்றாங்க. தாமதமாக வந்தோன்னு சொல்றாங்க, தாமதத்திற்கு பொறுத்தருளவும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா இது இப்படி சாமிஜி நம்மள்ட்ட இப்படி கேட்டாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு திரும்பி அவங்க சிந்தனையே கேட்க ஆரம்பிச்சாங்க மக்கள். திரும்ப அன்பர்கள் எல்லாம் அந்த டீ பிரேக் விடும்போது வெளியில போறாங்க. வெளியில போய் பார்க்கும்போது அங்க கிடந்த அத்தனை செப்பல் ஷூ எல்லாத்தையும் சுவாமிஜி அவர்கள் நீட்டா லைனா அடுக்கியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே எத்தனை பேர் அன்னைக்கே தவறு பண்ணக்கூடாது, ஒரு குருவே இவ்வளோ தூரம் இருக்கும் பொழுது நம்ம எவ்வளோ மாறி இருக்கணும்னு எத்தனையோ அன்பர்கள் அன்று முதல் கூட செய்யாதவங்க மாறியிருப்பாங்க. அதனால எப்போ எங்கள் வீட்டிலலாம் நான் எப்போ வீடும் கிளாஸ் ரூம்ல எப்படி ஃப்ரண்ட்ல வைக்கிறனோ லைனாக அதே மாதிரி தான், அது எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். அதே இடத்துல அது ஒழுக்கமாக நம்ம லைன் ரெண்டு லைனாக இருந்தால் மூணாவது ஆட்டோமேட்டிக்காக லைனுக்கு வந்துடும். அந்த ஒரு சிறு ஆரம்பத்தில் திருத்தம் பெற்றால் தொடர்ந்து திருத்தம் ஏற்படும். அதே மாதிரி பொது இடங்களில் இந்த எச்சில் உமிழ்வது, யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டு உமிழ்றது, மக்காத பொருள்களை தூக்கி எறிவது, இதெல்லாம் முதல்ல திருத்த வேண்டும். இதெல்லாம் சின்ன சின்ன திருத்தங்கள் தேவைப்படுகிறது. அதே மாதிரி மாணவர்கள் தேர்வு காலங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற இடத்துல உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அவர்களால் நம்மளுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு அதிக ஓசை எழுப்பாமல் நம்ம பார்த்து எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி டிவி விஷயத்தில் சிறு குழந்தைகளோட பெரியவர்கள் போட்டி போட்டுட்டு அவங்களையும் பார்க்காம இவங்களும் பார்க்காம மொத்தத்தில் ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க சில வீடுங்களை. அந்த இதெல்லாம் ஒரு திருத்தம் தேவை. சாலை விதிகளை பின்பற்றுவதில் கண்டிப்பாக திருத்தம் வேண்டும். நம் நன்மைக்காக தான் சாலை விதிகள் உள்ளது. அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து திருத்தி கொண்டால் நாம் அனைவருக்கும் செய்யும் ஒரு பெரும் உதவியாகவே இருக்கும். எங்கெல்லாம் திருத்த வேண்டும் என்று பார்ப்போம். சிந்தித்து பார்த்தால் ஆசைகளில் அளவு இருக்கணும். ஆசை அதிகரிப்பதனால் அங்கு துன்பம் ஏற்படுகிறது. முதல்ல ஆசையில திருத்தத்தை நம்ம கொண்டு வரணும். அப்புறம் பொய் கூறுவதை நாம் தவிர்க்க வேண்டும். பொய் வந்து ஒரு சங்கிலி தொடர், சினம் போலயே அது ஒரு சங்கிலி தொடர். ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் போயிட்டே இருக்கும். அந்த இடத்துல ஆரம்பத்திலேயே நேர்மையா நடந்துடணும் அப்படின்ற ஒரு திருத்தத்தை நாம் சிறு வயதிலிருந்தே கொண்டு வந்துட்டோம்னா நல்லா இருக்கும். பெண்ணினத்தை நாம் போற்ற வேண்டும். ஏன்னா கற்பொழுக்கம் இருவருக்கும் சமம் என்கிறார் சுவாமிஜி. பாலுணர்வு கல்வியை மாணவ பருவத்திலேயே கொடுத்து கற்புநெறி கலப்பதில் திருத்தம் பெற செய்தல் வேண்டும். ஏன்னா மாணவர்களுக்கு அதை மறைக்க கூடாது,
மறைக்கிறதுக்கு பதிலாக இதுதான் அதுதான் நம்ம புரிகிற மாதிரி அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டோம்னா அதில் உள்ள ஒரு 13-18 வயசு வரைக்கும் தான் அவங்களோட தடுமாற்றம் இருக்கும். அந்த 18க்கு அப்புறம் நம்ம பிடிச்சி தள்ளினா கூட போகாத பிள்ளைங்களாம் இருக்காங்க. அந்த ஒரு அந்த டீனேஜ் பருவத்தில் அவங்களுடைய தடுமாற்றத்துக்கு நம்ம ஒரு ஊந்துகோலாக இருந்து அவங்கள வழிகாட்டலாம். அதே அப்போ அந்த இடத்துல ஒரு திருத்தம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த பிள்ளை இன்னும் 4 பேருக்கு சொல்லி கொடுக்கும். அதே போல பிறர் மனம் வருந்தத்தக்க செயல்களை நாம் ஒருபோதும் செய்யாதிருத்தல் நலம் பயக்கும். பிறர் தவறு செய்தாலும் நாம் நம்மை திருத்திக் கொண்டு செயல்பட்டால் நன்மையை விளைவிக்கும். தவறு செய்பவர்களை வாழ்த்தும் மூலம் திருத்த முயற்சி செய்வது சால சிறந்தது. தன்முனைப்பை தவிர்த்து அதாவது ஈகோ இன்றி வாழ நம்மிடம் பயிற்சி உள்ளது. நம்மளுடைய அகத்தாய் பயிற்சி மூலமாகவும் அகத்தாய் பயிற்சி மூலமாகவும் அதை நாம் மேற்கொள்ளலாம். திருத்தத்தை அங்கதான் நம்ம கொண்டு வர முடியும். அடுத்து இந்த பஞ்சமகா பாதக செயல் செய்யாதிருத்தலில் திருத்தம் வேண்டும். அந்த பாதக செயல் செய்யும்போது தவறு என்பதில் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். பாதக செயல்களின் பதிவு கர்மாவாக அதாவது விளைவாக வெளிவரும் என்பதை குரு அவர்கள் செயல் விளைவு தத்துவத்தில் காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரியில நமக்கு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தனிப்பட்ட வன்முறை பொது வன்முறைகளை ஈடுபடுவது தவறு, அதனை உணர்ந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை வன்முறையில் ஈடுபட்டிருந்தா கூட அடுத்த முறை நம்ம ஏற்படக்கூடாது. ஏன்னா மனவளக்கலை வரம்புலாம் இருந்திருப்போம் இல்லைங்களா, அந்த வகையில அதை நம்ம கொள்ள வேண்டும். அப்புறம் புறம் வர்றதே தப்புன்னு நினைக்கிறீங்களா, ஆரம்பத்திலேருந்து வர்றது இல்லையா, பயிற்சிக்குள்ள வந்த பிற்பாடு தானே இதோட எஃபெக்ட் எல்லாம் நமக்கு தெரியுது. அதே போல சினம் வந்து நம் உடலையும் உயிரையும் மனதையும் பெரிதும் பாதிக்கும், பிறரையும் முழுமையாக பாதித்து விடும், அங்க உறவே அறுந்து போயிடும். அதனால அந்த இடத்துல நாம் முழு திருத்தம் மேற்கொள்ள வேண்டும். சினத்துலதான் முழு திருத்தம் மேற்கொண்டாலே அங்க அமைதி நிலவிடும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உணவு உறக்கம் உழைப்பு உடலுறவு எண்ணம் ஆகிய 5லும் திருத்தம் பெறுதல் அவசியம். உணவுன்னு பார்த்தோம்னா சரிவிகித உணவு சரியான நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பசித்து உண்ணுதல் வேண்டும். நேரம் தவறாமையும் காலம் உழைப்புக்கு ஏற்ற அளவுக்கும் நாம் உணவு எடுத்துக்கணும். உறக்கம்னு எடுத்துக்கிட்டோம்னா 7 to bed 7 to rise நமக்கு இப்போ சின்ன பிள்ளைகளை கேட்டிருக்கிறோம். அதாவது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ சூரிய அஸ்தமத்துக்கு பின் நம்ம உறங்கிடணும், சூரியன் உதயத்துக்கு முன்னாடி நம்ம எழுந்திருச்சிடணுங்கிறாங்க. அப்பவே நம்மளுடைய முழு உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம உணர முடியும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிக நேரம் செல்ஃபோன் பார்க்கறது டிவி பார்க்கறது இதை அதிகமாக இருக்குது. ஸோ பகல் உறக்கம் தவறு, இரவு உறக்கம் நன்மையை தயக்கும் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இடத்துல நம்ம மாற்றத்தை திருத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா உறக்கம் அவசியம், அது எந்த நேரத்தில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் எவ்வளோ தூங்கினாலும் அது நமக்கு எஃபெக்ட் இல்லைன்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க விஞ்ஞானப்படி. உழைப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா உடல் வயதுக்கு ஏற்றவாறு நம்ம உழைப்பு இருக்க வேண்டும். சிறால் தொழில் தவிர்க்க வேண்டும், சிறால் தொழிலில் திருத்தமும் வேண்டும். அவள் உடல் வளர்ச்சிக்கு முன்னாடி அவர்களை நம் வேலைக்கு அனுப்புவது வேலைக்கு அமர்த்துவதும் தவறு. உடலில் கவனமாக இருந்து நாம் செயல்பட வேண்டும். அலை பாய்ந்து கொண்டிருக்கும் எண்ணத்தில் முதலில் திருத்தம் வேண்டும். அதாவது உடல் ஆற்றலும் அறிவுத்திறனும் இருந்த போதிலும் அவற்றை பயன்படுத்தி பிறருக்கு உதவி செய்யாது சோம்பேறியாக இருந்ததில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும். சோம்பேறியை விட ஒரு கொடிய நோய் எதுவுமே இல்லை. நம்மளை நம்ம ஃபுல் டே எப்படி வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம ஷெடியூல்டு போட்டு சுறுசுறுப்பாக இருப்பதே நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பிறர் வளம் பறித்துண்டு பிறர் வாழ்க்கை சுதந்திரத்தை பறித்தலில் திருத்தம் பெற வேண்டும். கருமயத்தை களங்கப்படுத்தும் செயல்கள் அனைத்துமே பாவ பதிவுகளை உண்டாக்கும் என்பதில் விழிப்புணர்வு ஏற்பட்டு திருத்தம் பெறுதல் வேண்டும் என்கிறார் சுவாமிஜி அவர்கள். திருட்டு என்றால் பார்த்தால் பிறர் பொருளை தெரியாமல் எடுத்துக்கொள்வது மட்டும்தான் என பொதுவாக நாம் நினைக்கிறோம். ஏறத்தாழ நாம் ஒவ்வொருவரும் தெரிந்தோ தெரியாமலோ திருட்டு குற்றம் புரிகிறோம் என்கிறார் மகாத்மா காந்தியடிகள். எப்படி என்றால் பிறர் பொருளை மனதால் நினைப்பது கூட திருட்டு என்கிறார். தனக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை வைத்திருப்பதும் பெரும் குற்றம் என்கிறார் அருட்தந்தை அவர்கள். கர்மவீரரை போல் காமராஜரை போல் நாம் வாழ கற்றுக்கொண்டால் எல்லாருமே சுகமாக வாழலாம். ஏன்னா முதலமைச்சரா இருந்த பொழுதும் அவங்க கிட்ட இருந்தது 2 சட்டை 2 கால் சட்டை தான், கதர் வேஸ்ட் கதர் சட்டை தான், அப்படிதான் அவங்க காலம் தள்ளியிருக்காங்க. அதாவது அவங்கள்ட்ட திருத்த எப்படி வர்றா, அவங்கள்ட்ட பார்க்கும்போது எத்தனையோ பேர் காலேஜ் அட்மிஷனுக்காக போய் ஐயாட்ட நின்றுருக்காங்க கர்ம வீரத்தை. ஒரு பிள்ளைக்கு அட்மிஷன் பண்ணி சிபாரிசு செல்லாது, சிபாரிசுல போனால் ஒரு பிள்ளை தான் படிக்கும், இதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு தான்
இந்த ஈவினிங் காலேஜ் சிஸ்டத்தையும் ஐயா கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி அரசியலில் நிறைய திருப்பங்களையும் திருத்தங்களையும் ஏற்படுத்திய ஒரு மகான் தான் சொல்லணும். அதான் சுவாமிஜி சொல்லுவாங்க, அரசியல்வாதிகள்கிட்ட திருத்தம் ஏற்பட வேண்டும்னு. ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப உடல் உழைப்பை செய்ய வேண்டும். பிறரை பணிக்காமல் தன்னுடைய பணியை தானே செய்வது சிறந்தது. அதன் காரணமாக மானிட திருத்தம் ஏற்பட்டு மானிட சமத்துவம் ஏற்படும் என்கிறார் மகாத்மா காந்தியடிகளும் மற்றும் கர்மவீரர் காமராஜரும். இயற்கை அன்னையின் செல்வமே மலைகள். வனங்கள் முக்கிய இயற்கை வளங்கள் ஆகும். இயற்கையை சேதைப்படுத்துவதால் மரங்கள் வேரோடு கீழே சாய்கிறது. இதனால் நிலச்சரிவு, நிலநடுக்கம் ஏற்படுகிறது. அது மட்டுமா, வெள்ளப்பெருக்கு, விளைநிலங்கள் பாதிப்பு, வீடுகள் பாதிப்பு உண்டாகின்றன. மலை பிரதேசங்களில் பல்லுயிர் பெருக்கமும் பாதிக்கப்படுகிறது. இப்போது மக்கள் அனைவரும் மலை பிரதேசங்கள் செல்வதால் அங்கே மக்கள் கூட்டம் எப்போதும் நிரம்பி இருக்கிறது. அவர்கள் தூக்கி எறியும் பிளாஸ்டிக் பொருட்கள், மற்ற கழிவுப் பொருட்கள் மலை பிரதேசமே குப்பை கூடமாக காட்சியளிக்கிறது. இது தவறல்லவா? அங்கு முழு திருத்தம் ஏற்பட வேண்டும். காட்டின் வளமே நாட்டின் வளம். நாம் சுகபோக வாழ்க்கைக்காக விலை உயர்ந்த மலங்களை அளிக்கப்பட்டு வருவது தவறு அல்லவா? இச்செயல்களில் திருத்தம் வேண்டும். மனிதர்களிடத்தில்தான் இந்த திருத்தம் ஏற்பட வேண்டும். இயற்கை வளமான மழைநீர் சேமிப்பதில் மனிதர்களுக்கு திருத்தம் தேவை. குடும்பத்தில் ஏதோ தவறு செய்தால் கணவர் மனைவியை மன்னிப்பதோ, மனைவி கணவரை மன்னிப்பதோ முடியாது என்கிறார்கள். இந்த இடத்தில் வேதாத்ரி மகரிஷி, மன்னிப்பு மட்டுமே திருத்த முடியும். கணவன் மனைவியை திருத்தவும் முடியும், மனைவி கணவனை திருத்தவும் முடிகின்ற மன்னிப்புக்கு எத்தகைய தீமையை செய்திருந்த போதிலும் மன்னிப்பது உயர்வானது, சிறப்பானது. மன்னிப்பது வீரர்களின் அணிகலம் என்கிறார் சுவாமிஜி அவர்கள். மன்னிப்பதன் மூலம் வஞ்சம் முற்றிலும் தவிர்க்கப்படும். மனிதர்களுக்கு இதில் திருத்தம் தேவை என்கிறார். அப்படி பார்க்கும்போது மனிதன் சமுதாய அமைப்போடு இணைந்து வாழ்பவன். எல்லோரிடமும் குறைபாடுகள் இருக்கின்றன. அறிவில் சிறந்த சிலர் குறைபாடுகளின் காரணங்களை உணர்கிறார்கள், தங்கள் அளவில் பயின்று திருத்திக் கொள்கிறார்கள். உணர்ந்தோர்கள் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு உணர்த்துகிறார்கள். ஆயினும் அவர்களில் எல்லோரும் தாங்கள் பெற்ற விளக்கங்களுக்கு ஏற்ப பழக்கங்களை மாற்றிக்கொள்ள துணிவு பெறவில்லை என்கிறார் சுவாமிஜி அவர்கள். பழக்கத்திற்கு மனிதன் அடிமை அல்லவா? அதனால் அவனால் அதை மாற்றிக்கொள்ள முடியவில்லை என ஆணித்தரமாக கூறுகிறார். பயிற்சி ஒன்றுவே அதுக்கு சிறந்தது. ஒரு மனிதனை சுற்றிலும் எண்ணற்ற தீய சக்திகளும் நலம் தரும் சக்திகளும் பாவும் ஊடுருவும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. மனிதனது எண்ணங்கள் ஐ உணர்வுகளின் வழியே எழுச்சி பெற்று உணர்ச்சி நிலையை எய்துகின்றன. இவ்வுணர்ச்சி வயமான எண்ணங்கள் அனைத்தும் அவனை கட்டுப்படுத்தி விடுகின்றன. அதனால் உண்மை நிலை மறந்து விடுகின்றான். உடல் வரை எல்லை கட்டி கொண்டு மனம் குறுகி நின்று செயலாற்றுகிறான். அதன் காரணமாக தனக்கும் சமுதாயத்திற்கும் உள்ள உறவின் மதிப்பு, உயிருக்கும் உடலுக்கும் இடையே உள்ள உறவின் மதிப்பு, இயற்கைக்கும் மனிதர்க்கும் இடையே உள்ள மதிப்பு, உறவின் மதிப்பும் உணரவும் மதித்து நடக்கவும் முடியாமல் போகிறது. இந்த செயல்களால் முழுமையான திருத்தம் வேண்டும் என்கிறார் அருட்தந்தை அவர்கள். பிறரிடம் குறை காணும் பழக்கம் இருக்கும் வரை தன்னுடைய குறைகள் மனதிற்கு எட்டாது. பிறரின் குறைகளில் நாட்டம் கொண்டு எப்போதும் புறம் கூறிக்கொண்டே இருப்பவர்கள் தனது குறைகளை வளர விடுகிறார்கள் என்கிறார் அருட்தந்தை. தன்னிடம் திருத்த வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வது வெகு சிரமம் என்கிறார் புத்த பெருமான். உன்னை நீ அறிந்து திருந்திக்கொள், உலகம் தானே தெரிந்து கொள்ளும் என்கிறார் சுவாமிஜி, சுவாமி விவேகானந்தர். அதனால் நம்மை நாம் முதலில் திருத்திக் கொள்ள வேண்டும். தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிறரையும் திருத்த முயலுகிறோம். அந்த அடிப்படையில் நாம் நம்மை திருத்திக் கொள்வதை தவிர அடுத்தவர்களை திருத்த நினைப்பது சரிதான் என்றாலும் திருந்தவில்லை என்றால் அங்கு வாழ்த்து மட்டுமே பயன்படும். அதன் மூலமாக நம் உலகையும் மாற்றிவிட முடியும். அந்த அளவில் ஒருவரை திருத்தி விட்டோம் என்றால் அதுதான் திருத்தம், முழுமையான திருத்தம். பிறரை திருத்த முயற்சிக்கும் போது அவர் திருந்தவில்லை என்னால்
அவர்களை வெறுக்கிறோம், பகைக்கிறோம், அதனால் உறவுகளே அறுந்து விடுகிறது. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. கொன்றை வேந்தன் கருத்து. குற்றத்தை சுட்டி காட்டி திருத்த செய்ய சொல்லுவது தவறு. ஏனென்றால் குற்றத்தை சொல்லும் பொழுதே மனிதனால் முடியாதது. யாரையும் குற்றம் சொல்வதோ குறை காண்பதோ கூடாது. பகைமையை ஏற்படுத்தி கொண்டு திருத்தத்தை எவ்வாறு கொண்டு வர முடியும்? அதனால் அவர்களுடைய குற்றத்தை சொல்லாமல் திருத்துவதற்கு நாம் வழிகளை காண வேண்டும். நம் நாட்டில், நம் நாடு மட்டுமல்ல ஏறக்குறைய எல்லா நாடுகளிலுமே வருமானத்தில் 70% போருக்காக ஒவ்வொரு நாடும் செலவு செய்கிறது. நம்ம நாட்டில் 70%, மற்ற நாடுகள்லையும் அதை விட அதிகமாகவும் செலவு செய்கிறார்கள் அவர்கள் வருமானத்திற்கு ஏற்றவாறு. இந்த போர் எதனால் ஏற்படுகிறது? நம்மிடம் திருத்தம் வரவேண்டாத காரணம்தான். ஒற்றுமை இல்லாமல் ஓருலக ஆட்சி வர வேண்டும். போரில்லா நல்லுலகம் உண்டாகி ஓருலக ஆட்சி வேண்டும் என்கிறார் அருட்தந்தை அவர்கள். அந்த இந்த போர் இல்லாத உலகம் வர்றதற்கு தான் இத்தனை ஒரு திருத்தத்தையும் அவர் சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமாக இன்றைய டே டு வாழ்க்கையில பார்க்கும்போது, சாதாரண அன்றாடமே இந்த படிக்கட்டில், பஸ்ல படிக்கட்டில் பயணம் செய்வது, ட்ரெயின்ல படிக்கட்டில் பயணம் செய்வது, இதில் திருத்தம் வேண்டும். எத்தனை எத்தனை இளைஞர்கள் தினந்தோறும் அடிபடுகிறார்கள். அவர்களுக்கு தெரியும் அடிபடும் என்று தெரிந்தும் செய்கிறார்கள். அங்கு அவர்கள் தங்கள் மனதையும் கேட்டுக்கொண்டு நல்ல திருத்தணும், நம்ம தான் அடிபட போறோங்கிற ஒரு உள்ளுணர்வு அவங்களுக்கு வர வேண்டும். அப்படி ஒரு திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். ஹெல்மெட் அணியாமல் செல்வது, சீட் பெல்ட் அணியாமல் செல்வது, அதனுடைய அவசியம் திருத்த வேண்டும். அந்த எந்த அளவுக்கு அது முக்கியம் அப்படிங்கிற ஒரு திருத்தம் மக்களிடத்துல, வண்டி ஓட்டக்கூடாது அதில் அவர்களுக்கு திருத்தம் வேண்டும். கண்டிப்பாக புகைப்பழக்கமோ மது அருந்துதலோ பழக்கத்திற்கோ அடிமையாக கூடாது என்பதில் திருத்தம் அவசியம். இத்தனை பழக்கமும் குடும்பத்தை மட்டுமல்ல பாதிக்கும். இதில் முக்கியமான திருத்தம் ஏற்பட வேண்டும். அடுத்து பார்க்கும்போது பேச்சில் திருத்தம் வேண்டும். அனாவசிய பேச்சு அவஸ்தை. அதான் டாக்லெஸ் டூ மோர்னு எல்லா மகான்களுமே சொல்லியிருக்காங்க. பேச்சு பலமுறை யோசித்து பேச ஊர் சுற்ற கூடாது. இதில் திருத்தம் தேவை. அர்த்தம் காதலில் விழுவது, காமத்தில் விழுவது, பெற்றோர்களுக்கு ஏற்றவாறு பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்ற முறையில் அவர்கள் ரீதியாக அவர்களை மாற்ற வேண்டும். திருந்திய வாழ்க்கை மனித பிறவியின் பெருநோக்கமும் மதிப்பும் நிலை எய்தி புலன்களை ஒழுங்குபடுத்தி ஒழுக்கம் கடமை ஈகை என்ற முறையில் அறநெறிகளை தன் இயல்பாக கொண்டு அயரா விழிப்பு நிலையோடு தானும் வாழ்ந்து இனிதாக வாழ வைக்கும் உயர் வாழ்வே திருத்தம் பெற்ற வாழ்வாகும் என்கிறார் அருட்தந்தை அவர்கள். தனி மனிதன் என்ற முறையும் சமுதாயம் என்ற கூட்டு அமைப்பு முறையும் பண்பாட்டில் மாற்றம், பண்பாட்டில் திருத்தம் அவசியம். அதை காலம் தாழ்த்தாது பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியம். உணர்ந்து திருந்தாதல் திருந்துதல் என்பது நிலையானது. உணராமல் திருந்துவது போல் நடிப்பது நிலையற்றது. ஆகவே எண்ணங்கள் மூலம் பதிவு பெற்ற பழி செயல்கள் பதிவுகளை உணர்ந்து மாற்று எண்ணங்களை பதிவு செய்து திருத்தம் பெற்று வாழ்வதன் மூலம் பழிச்செயல் பதிவுகளை போக்கிக் கொள்வதோடு நிறைவான வாழ்க்கையும் அமையும். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்னும் 6 தீய குணங்கள் மூலம் பழிச்செயல் பதிவுகள் ஏற்படும். இவற்றை அகத்தவத்தின் மூலமும் அருகுண சீரமைப்பு என்னும் பயிற்சியின் மூலமும் ஒழுங்குபடுத்தி கொண்டு வாழ்ந்து உணர்ந்து திருந்தி செயல்படுவது சால சிறந்தது. எப்போதும் நல்ல எண்ணம், நல்ல நோக்கம், நல்ல செயல்கள், அளவு முறை, விழிப்போடு, முன்னனுபவம், தற்கால சூழ்நிலை, பின்விளைவு இவற்றை கணித்து கொண்டு செயலாற்ற வேண்டும். அதுவே மெய்யுணர்வு, திரிகால ஞானம், உண்மை உணர்ந்த வாழ்வு ஆகும். சமுதாயம் வளமுடையதாக இருக்க வேண்டும் என்பது அனைவரின் விருப்பம். செயல் விழுவ தத்துவத்தின்படி திருத்தம் பெற்ற செயல்களை நாம் செய்ய வேண்டும். குழந்தை பேறு, குழந்தை வளர்ப்பு இவற்றில் சிறப்பு, கல்வி, தொழில் கல்வி
இவற்றை விட ஆன்மீக கல்வி மூலம் திருத்தம் பெற செய்தால் அது நிலைத்து இருக்கும். இதற்கு மகரிஷி அவர்கள் கொடுத்துள்ள பயிற்சியே போதுமானது. அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில், திருத்தம் பெற்று மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என கூறி இந்த சிந்தனை சிவாயம் குடுவாஞ்சேரி அறிவு திருக்கோயில் இதுவரை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.